ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் மசாலா உதிராமல் ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1.5 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பழ ஜூஸும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், பட்டர் ஃபிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட 3 டீஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் ஒன்றாவே கலந்துட போகிறேன். இந்த மாதிரி கலக்கிறது எல்லா மீனுக்கும் செட் ஆகாது. ஒரு சில மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி மீன் இருந்ததுன்னா நீங்கள் மசாலா தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு ஃபிஷ்லேயும் அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த ஃபிஷ் நல்லா திக்காக கெட்டியாக இருக்குது. ஸ்லைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் ஸ்லைஸாக தான் நான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதனால நம்ம மசாலா வந்து இப்படியே போட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலா எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி கலந்து வச்சாச்சு. இப்போ இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். ஒரு இரும்பு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா போட்டு நல்லா ஃபிஷ் வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது மீனெல்லாம் நம்ம போட்டு பொரிச்செடுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட மசாலா எதுவுமே எண்ணெயில் இறங்கலை. ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம மசாலா போடும்போது ஆயில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா மசாலா கண்டிப்பாக உதிரும். ஆயில் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி மசாலா போடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போது எல்லா ஃபிஷ்ஷும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரித்து ஃபிஷ் கூட சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரை பண்ண கருவேப்பிலை அப்படியே ஃபிஷ் மேலே தூவி விட்டுட்டு அப்படியே மொறு மொறுன்னு கருவேப்பிலையோட ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.